ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? இறால் வாங்கியிருந்தில் அதை நல்லா கழுவி வச்சிருக்கேன், அதை நம்ம ஒரு கூட்டு வைப்பேனா. நான் எல்லாத்தையும் கூட்டு கூட்டுன்னு சொல்லியே பழகிட்டு நம்ம வேணால் தொக்குன்னு வர சொல்லுவோம், சரியா? நல்லா ஈஸியாக தான் இருக்கும். முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? இறாலில் வந்து மசாலா எல்லாம் தூக்கி போடணும். அதுக்கு எல்லா மசாலையும் தூக்கி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம், சரியா? ஃப்ரிட்ஜில் இஞ்சி பூண்டு இருந்து அதையும் எடுத்துக்கிட்ட வச்சாச்சு. இனி ஒவ்வொரு மசாலாவும் போடுமா? மஞ்சப்பொடி, வத்தல் பொடி, வந்து காஷ்மீர் வத்தல் பொடியும் போட்டிருக்கேன், சாதா வத்தல் பொடியும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து கார்ன்ஃப்ளவர் போடணும், சரியா? இஞ்சி பூண்டு போடணும், நல்ல மிளகு பொடி போடணும், உப்பு போடணும். இனி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வரசிக்கிடணும். ஊற வைக்கணும்லாம் ஒரு அவசியம் கிடையாது, கேட்டில வரசனமா சட்டியில் எண்ணெயை ஊற்றி சூடாக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு பொறிக்கமா சொல்லிட்டு வேலையை டப்பு டப்புன்னு ஆரம்பிச்சுட்டே இருக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் எந்தெந்த பாட்டில் எங்கெங்க எடுத்தோ மறக்காமல் அங்கே வச்சிருந்தோம், புறவை நம்ம தான் கிடந்து அதை எடுத்து வைக்கணும், வேலை நமக்கு தான், கேட்டிங்களா? அதுக்கப்புறம் நான் அடுப்பை பற்ற வச்சாச்சு, எண்ணெய் சூத்தியாச்சு, சூடாக்கியாச்சு, அதில் கொண்டு ராலெல்லாம் தூக்கி நல்லா போட்டாச்சு. முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? ராலை நம்ம பொறிக்கணும். அது நம்ம பொறிக்கிறதுக்கு எண்ணெயில் போட்ட உடனே அதுலேருந்து நிறைய தண்ணி தண்ணியாக வராது, நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அது ராலுக்கு குணம் பார்த்துருங்க. அது பாட்டுக்கு வந்துட்டு வத்திட்டு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வருது. அந்த நேரம் வந்த உடனே பல்லாரி, தக்காளி, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இவ்வளோத்தையும் சேர்த்து மொத்தமாக தூக்கி போட்டுருங்க. தனித்தனியாக போடணும்னு இல்லை, சரியா? அப்புறம் எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டுக்கு போட்டு கிண்டுட்டே இருக்கணும். இந்த தக்காளி இருக்குல்ல, அது வந்து நம்ம போட்ட இடம் தெரியாமல் அப்படி காணாமல் மசிஞ்சு கலந்து அப்படியே பேரணும் பார்த்துருங்க. அது வரைக்கும் நல்லா கிண்டணும், உப்பு போடவே கூடாது. பொரிச்சதுல இருந்து பார்த்தீங்களா, அதே தாராளம் போதும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்து தின்ற வேண்டியது. இது ஒரு வாய்க்கே பத்தாது, இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம்.